ஹாய் சலகுட்டீஸ், வெல்கம் டு எல்டி ஃபேமிலி. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் ஃபுல் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நான் இப்போ வந்து அதுதான் பூல் வில்லா தானே, பூல் வில்லா போகிறதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் ஃபுல் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் ஃபுல் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம பூல் வில்லா போக போகிறோம். எல்லாமே குளிக்கிறது தான் ஜாலியாக, எல்லா இடத்துலையும் குளிக்க வேண்டியதான், நல்லா பண்ணி மாரி மிதக்க வேண்டியதான். அந்த இருக்கு போயிட்டு எப்படி இருக்கு, வேற லெவலில் இருக்கேன். ஸ்விம்மிங் ஃபூலு இங்கே மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து 5 அடி, அதுக்கப்புறம் அங்கே வந்து 3 அடி, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து 2 அடியில் வந்து அந்த கம்பிக்கு அந்த சைடு தெரியுதா, கம்பிக்கு அந்த சைடு வந்து 2 அடி. ஜப்பான்காரன் இதே மாதிரி தான், யானை மாதிரி தான் இதுவும் இருக்கும். அந்த சைடு போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க. ஸோ இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில். இதில் ஏறி போயிடலாமா? ஸோ குளிக்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான். இப்போ சரி காலையில் வந்து நான் காமிச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு வந்தோம். ஏ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா. ஸோ இந்த சைடு வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே இந்த சைடு குளிக்கிறது தான், குழந்தைங்களுக்கு மட்டும் அந்த சைடு அந்த இடத்துல அந்த கம்பிக்கு அந்த சைடு வச்சுருக்காங்க. 1 அடின்னு நினைக்கிறேன், 1 அடியோ 2 அடியோ. ஆமாம், அது வந்து அது ஒன்று, இது 2. கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய குழந்தைங்களாம் குளிச்சுக்கலாம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேறு லெவலில் இருக்கா. இப்போ பாருங்க, நான் சூப்பராக போயிட்டேங்க. ஸோ வந்து இந்த இடம்லாம் வந்து நல்லா இந்த மாதிரிலாம் மேடம் போனதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் பீச்சில் தான் பார்த்துருக்கேன், அதுவும் இந்த கோவா பீச்சில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். சத்தியமாக நான் பார்த்ததே இல்லை. அதுவும் ஸ்விம்மிங் ஃபூல் பார்க்குறது, நிறைய ஸ்விம்மிங் ஃபூலாக போயிருக்கோம். நம்ம இங்கே குளம் குட்டியாக குளிக்கிற ஆளுங்க இங்கெல்லாம் காஃபி கேட்டால் கூட காஃபி கொண்டு தராங்க, அந்த அளவுக்கு செமையாக இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்றது, நமக்கு படுத்து சார் தூங்கிட்டா சார். சூப்பர் சூப்பர், இங்க என்ன செமையா இருக்கா. அப்படி வாங்க, அதுக்குள்ள போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க வாங்க. அப்படியே நம்ம செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க தண்ணி, அப்பா ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு. ஸோ இங்கே வந்து இது இருக்கு, ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருக்கு. இது வந்து இந்த சைடு படி, ஆ அங்கே பாரு அப்படியே காட்டுங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக யானை தான், செம்மையாக இருக்குல்ல. டீமே யானை தாங்க, அருமையாக இருக்கு. அதே என்னன்னா பாரு சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து இப்படியே சறுக்கிட்டே போனால் தண்ணி கொள்ள விழுந்துடும். ஸோ அதனால் வந்து சறுக்கலாம் கூடாது, அப்படியே பார்த்தோமா அப்படியே வந்து எந்திரிச்சிட்டோமா. சூப்பராக இருக்கா, இப்படி ஜாலியாக உட்காந்து இப்படி பார்க்கலாம். காலையில் வந்து இப்படி உட்காந்து பார்க்குறது நல்லாயிருக்கும். டைம் எவ்வளோ 8 ஆச்சா? ஆமாம், 8 மணிக்கு வந்து நாங்கள் இப்படி பார்க்கறது வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே கொஞ்சம் ஃபீலாக அது நம்ம இப்போ நான் வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்க போகிறேன், ஃபீலிங் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு. சறுக்கி விழுந்துடாதீங்க அப்படின்னு தெரியல, சொல்ல மேல போட்டு பாத்துட்டு வந்துடலாம். அங்கேயும் தண்ணி தாங்க இருக்கு, அந்த ஹோட்டல இருந்து தண்ணி வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா 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 ஆமா, எப்படி கண்டுபிடிக்க மாட்டீங்களா? ஆமாம், அந்த ஹோட்டலில் இருந்தால் தண்ணி வரும், எல்லா இடத்துலையுமே இந்த அந்த தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இங்கே வரல, இனிதான் ஃபில்டர் போட்டு விடும் போது வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம குளிக்கிற வீடியோ இருக்குது, அதை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே
ஸ்விம்மிங் ஃபுல்ல வந்து செமையாக என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா நமக்குலாம் நீச்சல் தெரியும், யாருமே நீச்சல் தெரியும், எனக்கு மட்டும்தான் நீச்சல் தெரியும். ஆனால் அஞ்சடி தான் என்ன பண்றது, அஞ்சடினால ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பிரச்சனை இருக்காது. இப்போ வந்துட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். சிங்கம் தலை அறிகிருச்சு. அவனே பயந்துட்டு இருக்கான், போச்சு போச்சு ரணகலாம ஆயிடுச்சு. Thank you.
ரெடி ராஜா, இதுக்கு மேல வச்சோம்னா தண்ணி விழுந்துரும். நீ வாடா இறங்குடா, தள்ளி விடாம, நல்லா தள்ளி விடாம. ரெடி தங்கடிது அவனை பாரு. ஏ தள்ளுங்க தள்ளுங்க, ஏ சிங்க வருது தள்ளு, சிங்க வா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் எடுத்து ஆல்ல போடுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். டாடா, பாய் பாய்.